ஓம் சாந்தி. இன்றைய அவ்யக்த சமிச்சை என்னவென்று பார்ப்போம், விளக்கம் பார்ப்போம். யாராவது கடலில் மூழ்கி விடுகிறார் என்றால் அந்த சமயத்தில் கடலை தவிர வேறு எதுவும் தெரியாது. ஆக தந்தை, அதாவது அனைத்து குணங்களின் கடலில் மூழ்கி விடுவது, இதுவே அன்பில் கலந்த நிலை என கூறப்படுகிறது. ஆக தந்தைக்குள் ஐக்கியமாவது கிடையாது, ஆனால் தந்தையின் நினைவில் அன்பில் மூழ்கி விடுவதாகும். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. இன்றைய முரளியின் பாபா, பிரம்மம் என்பது ஒரு மகா தத்துவம் என்பதை பற்றி புரிய வைக்கிறார்கள். பக்தி மார்க்கத்தில் எழுதப்பட்ட வேத சாஸ்திரங்களில் இருக்கின்ற சாரத்தை கூறுவதற்காகவே தந்தை வந்திருக்கிறார். அங்கங்கு சில குறிப்புகளை தருகிறார். பாரதத்தின் மிகப்பெரிய இதிகாசமான மகாபாரதத்தை வியாசம் முனிவர் எழுதினார் என்பதற்கு பதிலாக வியாசர் கூட பகவான் என்று கூறிவிடுகிறார்கள். பகவான் அமர்ந்து சாஸ்திரங்களை எழுதுகிறாரா என்ன? சிவபகவான், அவர் அனைத்து சாஸ்திரங்களின் சாரத்தை உரைப்பவர்தான். மற்றபடி இந்த வேத சாஸ்திரங்களை படிப்பதால் யாருக்கும் நன்மையே கிடையாது. பிரம்ம ஞானி இருக்கிறார் என்றே வைத்துக் கொள்ளுங்கள், அவர் பிரம்மத்தில் ஐக்கியமாகி விடுவோம் என்று புரிந்து கொள்வார். எப்படி ஆத்மா அழிவற்றது, பிரம்ம தத்துவத்தில் சென்று பரமாத்மாவோடு அப்படியே கலந்து விடுவது என்று பொருள். ஐக்கியமாவது என்றால் ஆத்மா அதில் சென்று சேர்ந்து கரைந்து விடுவது என்று. ஆத்மாவுடைய உண்மையான ரகசியம் என்ன? ஆத்மா அழிவற்றது, பரமாத்மா எப்படி இருக்கின்றாரோ அழிவற்றவராக ஆத்மா கூட அழிவற்றது. அப்படியெல்லாம் சென்று கலந்து விட முடியாது. பிரம்மம் என்பது ஒரு மகா தத்துவமாகும். பரம்பிதா வாழுகின்ற இடம், இன்னும் சொல்லப்போனால் நாம் கூட இந்த நாடக மேடைக்கு வருவதற்கு முன்பாக பிரம்ம மகா தத்துவத்தில் பரகாய பிரவேசம், அங்கிருந்து தான் தந்தையும் வந்து இறங்கி இந்த ஞானம் சொல்கிறார். ஆகவே நாம் ஆத்மாக்களாக இருக்கும்போது அங்குதான் இருந்தோம், அங்கே ஆத்மாக்கள் வசிக்கின்றன. இது தெரியாத காரணத்தால் என்ன தோன்றுகிறதோ அதனை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். மனிதர்களும் உண்மை உண்மை என சொல்லியபடி இருக்கின்றனர். நிறையவே ஹட்டயோகம், பிராணாயாமம் முதலியவைகளை செய்கிறார்கள். குழந்தைகளாக நீங்கள் எதுவுமே செய்ய வேண்டியதில்லை. மென்மையான கன்னியாக்கள், தாய்மார்கள் உங்களுக்கு என்ன கஷ்டம் கொடுப்பார்? ஆகவே இந்த பிரம்மா மகா தத்துவம் என்பதை பற்றி எல்லாருக்கும் தெளிவாக புரிய வையுங்கள். ஐக்கியமாவது என்பதெல்லாம் கிடையாது, அன்பில் கலப்பதையே ஐக்கியமாவது என்று கூறிவிட்டார்கள். பிரம்மன் என்பதோ தத்துவம்தான், அவர் இருக்கின்ற இடம். அவரை நினைவு செய்வதால் நமக்கு பாவங்கள் பத்மமாகாது. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. 28/5/2022 இன்றைய முரளியில் பாபா கண்காட்சிகளில் எப்படிப்பட்ட சேவை செய்ய வேண்டும் என்று முக்கியமாக குறிப்பிட்டு கூறுகின்றார். பாருங்கள், பரமாத்மாவை பற்றி முழு அறிமுகமும் இல்லாத காரணத்தால் முதலில் தந்தை நிராகாரமானவர், பிறகு அவர் எப்படி பதீத பாவனராக இருக்கிறார், மாயாஜாலம் செய்கிறாரா என்ன? இல்லை, தூய்மை இல்லாதவர்களை தூய்மை ஆக்குவதற்காக கண்டிப்பாக இந்த பூமி என்ற நாடக மேடையில் வரவேண்டியிருக்கிறது. எப்படி நம்முடைய ஆத்மா சரீரத்தில் இருக்கிறதோ அதே போல தந்தையும் நிரந்தரமாக இருக்கின்றார், நிராகாரமாக இருக்கின்றார். அவரும் கூட கண்டிப்பாக சரீரத்தில் இங்கே வரவேண்டியிருக்கிறது. எனவேதான் சிவராத்திரி, அதாவது சிவ ஜெயந்தி கொண்டாடுகிறார்கள். ஆனால் அவர் எப்படி வந்து நம்மளை தூய்மையாக்குகிறார் என்பது மற்றவர்களுக்கு தெரியாது. அதனால் என்னவென்று கூறிவிடுகிறார்கள், எங்கும் நிறைந்தவர் என்று சொல்லிவிடுகிறார்கள். கண்காட்சியில் அல்லது வேறு எங்கேயாவது நீங்கள் சென்று சொற்பொழிவாற்றப் போனால் முதன் முதலில் தந்தையின் அறிமுகத்தை கொடுக்க வேண்டும். அவருடைய பெயர், நாமம், ரூபம், காலம், தேசம்,
தெல்ல தெளிவாக கொடுக்க வேண்டும். அதன் பிறகு ஆத்மாவுடைய அறிமுகத்தை கூற வேண்டும். ஆத்மா பூர்வ மத்தியில் இருக்கிறது, அதில்தான் அனைத்து சம்ஸ்காரங்களும் இருக்கின்றன. சரீரம் அழிந்து போய்விடுகிறது, என்னவெல்லாம் காரியம் செய்கிறதோ அதனை ஆத்மாதான் செய்விக்கிறது. சரீரத்தின் ஆத்மா கண்களால் பார்க்க முடியாததால் சரீரம்தான் செய்கிறது என்று மனிதர்கள் புரிந்திருக்கிறார்கள். இதை தெளிவாக எடுத்து கூற வேண்டும். சரீரத்தின் கர்மேந்திரியங்கள் ஆத்மாவின் ஆதாரத்தில் தான் செயல்படுகின்றன. ஆத்மா இரவில் அசரீரி ஆகிவிடுகிறது. இன்று நான் நன்றாக ஓய்வெடுத்தேன், இன்று எனக்கு ஓய்வு கிடைக்கவில்லை, நான் இந்த சரீரத்தின் மூலம் இந்த வேலைகளை செய்கிறேன் என்றெல்லாம் எது சொல்கிறது? சரீரமா? இல்லை, ஆத்மாதான் சரீரத்தின் மூலமாக சொல்கிறது. குழந்தைகளாகிய உங்களுக்கு இப்படி பழக்கமாகிவிட வேண்டும். ஆத்மாதான் அனைத்தும் செய்கிறது. ஆத்மா சரீரத்திலிருந்து வெளியேறி சென்று விட்டது என்றால் அது பிணம் என்று சொல்லப்படுகிறது, எதற்கும் உதவாததாகிவிடுகிறது. ஆத்மா வெளியேறிவிட்டால் சரீரத்தில் துர்நாற்றம் வீச தொடங்கிவிடுகிறது. சரீரத்தை எடுத்து சென்று எரிக்கிறார்கள். எனவே உங்களுடைய அன்பு ஆத்மாவிடம்தான் உள்ளது. நான் ஆத்மா என குழந்தைகளாகிய உங்களுக்கு சுத்தமான அபிமானம் இருக்க வேண்டும். முற்றிலும் ஆத்ம அபிமானி ஆக வேண்டும். முயற்சி அனைத்தும் ஆத்மாவின் மீது. நான் ஆத்ம அபிமானி என்று பக்காவாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு பயிற்சி இருக்க வேண்டும் என்று தந்தை கூறுகிறார். ஆத்ம அபிமானி ஆனால் தானாகவே சுலபமாக பரமாத்மா அபிமானியாக முடியும். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. இன்றைய சோமான் நான் சிரேஷ்டமான பாக்யவான் ஆத்மா விளக்கம் பார்ப்போம். பாபாவின் பாக்யத்தை ஆத்மாக்கள் வர்ணிக்கின்றனர். ஆனால் உங்களுடைய பாக்யத்தை சுயம் பாக்யத்தை உருவாக்கும் பாபா வர்ணிக்கிறார். இதைவிட பெரிய பாக்யம் எதுவும் கிடையாது, மற்றும் யாருக்கும் கிடைக்காது. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. 28/5/2022 இன்றைய முரளியின் முக்கிய சாரம். இனிமையான குழந்தைகளே, உங்களுடைய அன்பு ஆத்மாவிடம் இருக்க வேண்டும். நடந்து சுற்றியபடி பயிற்சி செய்யுங்கள். நான் ஆத்மா, ஆத்மாவிடம் பேசிக்கொண்டிருக்கிறேன். நான் எந்த கெட்ட காரியத்தையும் செய்யக்கூடாது. கேள்வி: தந்தை மூலமாக படைக்கப்பட்ட யுஜம் எதுவரை நடந்து கொண்டிருக்கிறதோ அதுவரை பிராமணர்கள் தந்தையின் எந்த கட்டளையை கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும்? பதில்: தந்தையின் கட்டளை குழந்தைகளே, ருத்ரஞான யஜ்ஜம் நடந்து கொண்டிருக்கிறதோ எதுவரை நடந்து கொண்டிருக்கிறதோ அதுவரை நீங்கள் கண்டிப்பாக தூய்மையாக இருக்க வேண்டும். பிரம்மாவின் குழந்தைகளாகிய நீங்கள் பிரம்மகுமார் குமாரிகள், ஒருபோதும் விகாரத்தில் செல்ல முடியாது. யாரேனும் இந்த கட்டளையை மீறி நடந்தால் மிகவும் கடுமையான தண்டனைக்கு உள்ளாகி விடுவார்கள். மேலும் தந்தை சொல்கிறார், ஆத்மா இரு புருவ மத்தியில் இருக்கிறது, அதில்தான் அனைத்து நட்சத்திர அனைத்து சம்ஸ்காரங்களும் இருக்கிறது. சரீரம் அழிந்து போய்விடுகிறது, என்னவெல்லாம் காரியம் செய்கிறதோ அதனை ஆத்மாதான் செய்கிறது. சரீரத்தின் கர்மேந்திரியங்கள் ஆத்மாவின் ஆதாரத்தில் தான் செயல்படுகிறது. ஆத்மா இரவில் அசரீரி ஆகிவிடுகிறது. இன்று நான் நன்றாக ஓய்வெடுத்தேன், இன்று எனக்கு ஓய்வே கிடைக்கவில்லை, நான் இந்த சரீரத்தின் மூலம் இந்த வேலையை செய்கிறேன் என்றெல்லாம் ஆத்மாதான் சொல்கிறது. குழந்தைகளாகிய உங்களுக்கு இப்படி பழக்கம் ஏற்பட்டு விட வேண்டும். மேலும் ஆகாயத்தில் இருக்கும் துருவங்களை தேடுவதற்காக மேலே எவ்வளோ செல்கின்றார்கள், அங்கே தந்தையை தேடக்கூடிய வழி எதுவும் கிடையாது. பக்தர்கள் பகவானை அடைவதற்காக பக்தி செய்கின்றனர், அப்போது அவர்களுக்கு முக்தி, ஜீவன் முக்தி கிடைக்காது. கிடைக்கிறது தேடுவது பகவானையே அன்று துருவங்கள் அல்ல. அங்கே எதுவும் கிடைப்பதில்லை. அரசாங்கத்திற்கு எவ்வளவு செலவாகிறது பாருங்கள். தந்தையும் இரவில் தான் வருகின்றார்.
பிரம்மாவின் இரவு என்று அதனால்தான் சொல்லப்படுகிறது. வரதானம் உள்ளத்தின் மகிழ்ச்சி மூலம் ஆசீர்வாதங்களின் விமானத்தில் பறக்கக்கூடிய திருப்தி மணியாகுக. ஸ்லோகன் சத்தியமான உள்ளத்தால் வள்ளல் விதியை உருவாக்குபவர், வரங்களை வழங்கும் வள்ளலை திருப்திப்படுத்துபவர்களே ஆன்மீக போதையில் இருக்கிறார்கள். ஓம் ஓம் சாந்தி. 28/5/2022 இன்றைய முரளியின் ஞான சிந்தனைகள். உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தை வந்து எங்களுக்கு மூன்றாவது கண் எது என்றதை புரிந்து எங்களுக்கு அதை கற்பிக்கின்றார். அந்த அடிப்படையில் நாங்கள் இப்போ தந்தையிடமிருந்து ஆத்மா என்ற பாடத்தை கற்றுவிட்டோம். நாங்கள் அனைவரும் எங்களுடைய மூன்றாவது கண் எது என்றதை இப்பொழுது புரிந்து ஆத்மா என்ற சிந்தனையில் நாங்கள் இருக்கின்றோம். அந்த சிந்தனையில் ஒவ்வொரு வினாடியும் நாங்கள் நடக்கின்றோமா என்று பார்ப்பதற்கு நாங்கள் என்ன செய்ய வேணும்? நடக்கும் பொழுதும் உலாவி திரியும் பொழுதும் நான் ஓர் ஆத்மா என்ற பயிற்சியை செய்ய வேண்டும். ஆத்மாவில் நான் அன்பு வைத்திருக்க வேண்டும். நான் ஆத்மாவோட பேசுகின்றேன், நான் எப்பொழுதும் நல்ல செயல்களையே செய்வேன் என்ற நம்பிக்கையில் நான் ஓர் ஆத்மா என்று பலம் பெற வேண்டும். என்னுடைய சுய தர்மம் அமைதி, நான் ஓர் தூய்மையான ஆத்மா. இந்த பயிற்சியை நாங்கள் செய்ய வேண்டும் என்று இன்றைக்கு அழகாக எங்களுடைய தந்தை எடுத்து கூறுகின்றார். அதை விட தந்தையினுடைய கட்டளை, தந்தையினுடைய கட்டளை என்ன? நிச்சயமான கட்டளை, தூய்மையாக வேண்டும், தூய்மையாக இருக்க வேண்டும். எல்லா விடயங்கள்லையும் நாங்கள் மிகவும் தூய்மையானவர்களாக இருக்க வேண்டும். இப்போ நாங்கள் பிரம்ம பாபாவின் கமல வாயினால் தோன்றிய பிராமண குழந்தைகள், பிரம்மகுமாரிகளும் பிரம்மகுமாரர்களும். அப்போ நாங்கள் எப்பொழுதும் எங்களுக்குள்ள ஒற்றுமையாக இருக்க வேண்டும். எங்களுக்குள்ள எந்த சூழ்நிலையிலும் தெய்வீக குணங்கள் தான் அங்கே காட்சி தர வேண்டும். ஒருத்தரை ஒருத்தர் பார்க்கும் பொழுதும் சரி, ஒருத்தரோடு ஒருத்தர் பேசும் பொழுதும் சரி, நாங்கள் தந்தையின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து தெய்வீக குணங்களுடன் நாங்கள் விளம்பெற வேண்டும். அவ்வாறு நாங்கள் இருக்கும் பொழுது எந்த விதமான தண்டனைக்கும் நாங்கள் ஆளாக மாட்டோம். எங்களை எந்த விதமான தீய ஆவிகளும் நெருங்க மாட்டாது. நாங்கள் அப்படி ஏதாவது தீய ஆவிக்குள்ள நாங்கள் விழுந்து விட்டால் நாங்கள் ஒரு பிராமணர்கள் இல்லை. அப்ப சொல்லு, எங்களுடைய மனச்சாட்சி உறுத்தும் வகையில் எந்த விதமான ஒரு செயலையும் நாங்கள் செய்யக்கூடாது. எப்பொழுதும் நல்ல செயல்களை, தூய்மையான செயல்களை செய்ய வேண்டும். எப்பொழுதும் தந்தைக்கு உதவியாளராக இருக்க வேண்டும். சதா தூய்மையாகி முகமலர்ச்சியோடு உள்ளத்திலையும் எங்களோட இதயத்திலையும் எப்பவும் மகிழ்ச்சி பொங்க வேண்டும். இதயத்தில் மகிழ்ச்சி, மனதில் மகிழ்ச்சி இருந்தால்தான் அது என்ன நடக்கும்? முகத்திலும் ஜொலிக்கும். அப்போ புன்னகை பூத்த வண்ணம் நாங்கள் இந்த உலகத்தில் வலம் பெறும் பொழுது மற்ற ஆத்மாக்களுக்கும் நாங்கள் நல்ல அதிர்வலைகளை கொடுக்க முடியும். அதனால் சுற்றாடலும் தூய்மையாகும். இன்றைக்கு தந்தை எங்களை ஆசீர்வதிக்கிறார், நாங்கள் எங்களுடைய இதயத்தில் மிகவும் சந்தோஷமான திருப்தி மணியாக இருந்து அனைவரினது நல்லாசிகள் என்ற விமானத்தில் பறக்க வேண்டும் என்று சொல்லி தந்தை எங்களை ஆசீர்வதிக்கிறார். இன்றைய நாள் முழுக்க நாங்கள் அவ்வாறு இருக்கின்றோமா என்று எங்களை நாங்களே பார்த்துக்கொள்வோம். இந்தியான் ஸ்லோகம், பாக்கியத்தை அருள்பவரும் ஆசீர்வாதங்களை அருள்பவருமான அருள்பவரே எமது உண்மையான இதயத்தினால் மகிழ்விப்பவர்கள்தான் ஆன்மீக மகிழ்ச்சியை நிலைத்திருக்க முடியும்.
அப்போ எப்பொழுதும் நாங்கள் உண்மையான இதயத்தால் மற்றவர்களை மகிழ்விக்க வேண்டும். அவ்வாறு நாங்கள் மகிழ்விக்கும் பொழுது நாங்கள் ஆன்மீக மகிழ்ச்சியில் எப்பொழுதுமே நிலைத்திருக்க முடியும். இன்று முழுக்க நாங்கள் அவ்வாறு இருக்கின்றோமா என்றங்களை நாங்களே பார்ப்போம். நாங்கள் அப்பாரு நான் ஓர் ஆத்மா, நான் ஓர் ஆத்மா, அந்த பயிற்சியை இன்று செய்வோம். ஓம் சாந்தி.